அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிரீஸ் ஃபுட்டிகாஸ் சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான கிட்ஸ் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம், பொட்டேட்டோ ஃப்ரை. ஜஸ்ட் பொட்டேட்டோவை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பொறிச்சு எடுத்துட்டு அது கொஞ்சம் கூலாகணும். கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான், சேம் மெத்தட் தான். பட் நான் இதில் வந்து கார்ன்ஃப்ளவரில் வந்து டிப் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நம் கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஆறணும். லைக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ். நான் அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கல, பட் ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், மறுபடியும் அதை பொறிக்க டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. நம்ம வெளியில் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஒரு இதுனா, எண்ணெயில் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இதாகிடுச்சு. அதை நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருந்துச்சு. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்பப்போ ஒரு 3 டேஸ்க்கு. நல்லா இருந்துச்சு பாருங்கள், அது நல்ல பூரி மாதிரி உப்பி வந்தது. டொமேட்டோ கெச்சப் இதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். என்னோடய டேஸ்ட்டுக்காண்டி நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப், மைனோஸ் இதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நான் டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கிறிஸ்பினஸ் கூட பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நான் உடச்சி காமிக்கிறேன், அதை நான் சாப்பிட்டுட்டேன். அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரீஸ் ஃபுட்டிகிரஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.